அது மட்டும் இல்லை, இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அழகாக சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும், எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும் என்று சூளுரைத்தார்கள் சட்டமன்றத்திலே. இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவளை அத்தனை பேரும் மனதமாற உளமாற நாங்கள் வரவேற்கின்றோம். எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் ஆளக்கூடிய இயக்கம், தொண்டர்கள் முன்றிருந்து இயக்கின்ற இயக்கம், ஆகவே உழைப்பால் வந்த இயக்கம். ஆகவே இங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் முழு மரியாதை உண்டு. நீங்கள் எப்பொழுது வேணாலும் மேடையில் இருந்தாலும் சரி, இங்கே இன்னும் வராத இருக்கின்ற நிர்வாகிகளிடத்திலும் எப்பொழுது சென்றாலும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, என்றென்றைக்கும் இது உங்களுடைய இயக்கம், இதுக்கு தனிப்பட்டவர் யாரும் உரிமை இல்லை. இந்த இயக்கத்தை பொறுத்தவரை அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்டி காத்து இதை பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவி எம்ஜிஆர் இதயம் புரட்சித்தலைவி அம்மாள் உருவாக்கிய இயக்கத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்டி காப்போம் என்று சொல்லி வருகின்ற அத்தனை பேருக்கும் மனமாற உளமாற வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, அதோடு மிகச்சிறப்பாக எழுச்சியாக இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து இன்றைக்கு நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அழைத்து வந்த மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் கரூர் மாவட்ட கலெக்டர் அருண்சோ விஜயபாஸ் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும், அதே போல மாண்புமிகு நாடாளுமன்ற துணை சபாநாயகரும் கழக கொள்கை பெருமை செயலாளருக்கும் என்னுடைய மனமாற நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.